உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் ஈழம் என்னும் சொல்லை நாம் காண்போம். ஈழம் என்பது இன்றைய இலங்கையை குறிக்கிறது. இன்றைய இலங்கைக்கு பழைய காலத்திலே ஈழம் என்ற பெயர் இருந்தது. மற்றொரு பெயர் சேரன்தீவு என்று பெயர் இருந்தது. சேர மன்னர்களால் அது ஆளப்பட்டிருந்தது. டெனட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிலோன் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதிலே ஒரு கடல்கோள், இந்த சுனாமி போன்ற பெரிய கடல்கோள் ஏற்பட்ட போது அந்த ஈழம் என்ற தீவு தமிழ்நாட்டிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. கடல் உள்ள இடையிலே புகுந்து விட்டது. அது எந்த ஆண்டு என்று கேட்டால், த டெனட் ஹிஸ்ட்ரி என்ற ஆஃப் சிலோன் என்ற நூலிலே கிமு 2387 ஒரு கடல்கோள் ஏற்பட்டது. அப்பொழுது தண்ணீர் உள்ளே புகுந்தது. இப்பொழுது இலங்கை தனியாக பிரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பே குளக்கோடன் என்ற ஒரு சேர மன்னன், அதாவது இந்த ஈழம் தமிழ்நாட்டிலிருந்து பிரியாமல் தமிழோடு ஒட்டி கொண்டிருந்த போதே அந்த பகுதியை, இன்னைக்கு திருகோணமலை பகுதியை அவன் ஆண்டிருக்கின்றான். அந்த குளக்கோடனுடைய பெயர் கொண்ட ஒரு கல்வெட்டு ஃப்ரெடரிக் போர்ட் என்ற ஒரு கோட்டையினுடைய கல்லிலே கிடைத்திருக்கிறது. அந்த குளக்கோடன் வாழ்ந்த அந்த திருகோணமலை பகுதியிலே இருந்த இதே ஒரு கோட்டையில் கல்லை எடுத்து ஃப்ரெடரிக் போர்ட்டிலும் சேர்த்து கட்டியிருக்கிறார்கள். அந்த கல்வெட்டு மட்டும் தனியாக எடுத்து அதில் கல்வெட்டை படித்து பார்த்தார்கள். அதில் குளக்கோடன் என்ற ஒரு மன்னன் அந்த பகுதியை ஆண்டான். அப்போது ஈழம் தமிழ்நாட்டிலிருந்து பிரியவில்லை. ஈழம் தனியாக இலங்கை கடல்கோளால் பிரிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த மன்னனை பற்றி ஒரு பெரிய வரலாற்று சீதம் கிடைக்கிறது. அவன் சேரன். அதனால் அதற்கு சேரன் தீவு என்று பெயர் இருந்ததை நாம் காண்கின்றோம். மற்றொன்று, இந்த சேரன் தீவு என்பது சேரமன்னால் ஆளப்பட்டது என்பது. ஆனால் ஈழம் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது? ஈழம் என்பது கிழக்கு திசையை குறித்ததாக இருந்தது. ஈழம் என்பது பள்ளத்தை குறிக்கின்ற செயலாக இருக்கும். இந்த ஈழம் என்ற சொல் எவ்வளவு பழையது என்று கேட்டால் அதுக்கு ரிக்வேதமே சான்று தருகிறது. நான் ஒரு முறை மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி மாநகருக்கு சென்றேன். உஜ்ஜயின் என்பது பழைய காலத்திலே, பெருங்கதை காலத்திலே அதுக்கு உஞ்சை மாநகர் என்று பெயர். உஞ்சை மரம் என்பது துரிஞ்சில் மரம். இந்த அரப்பு தலையை தேர்த்து கொள்வார்கள். அது இல மரம். அந்த துரிஞ்சில் மரம், உஞ்சை மரம் இருந்ததினால் அதற்கு உஞ்சயினி என்று பெயர் வந்தது. அந்த உஞ்சை என்ற பெயரே பின்னால் உஜ்ஜயின் என்று மாறிவிட்டது. அங்கு ரிக்வேதத்திலே வல்லுநர் ஒருவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் பெயர் வகாங்கர். வடஇந்தியாவில் எங்கு ரிக்வேத மாநாடு நடந்தாலும் வகாங்கர் இல்லாவிட்டால் அந்த ரிக்வேத மாநாடு நடக்காது. அவரை அன்போடு அழைத்து, நீங்கள் தமிழ் பேராசர் என்பதனாலே நான் ஒரு ஐயம் கேட்கின்றேன், சொல்லுங்கள் என்றார். என்ன ஐயம் என்று கேட்டேன். ரிக்வேதத்திலே முதல் பாடல் வரி ஒன்று இருக்கிறது. அது ரெண்டாவது சொல் எங்கள் வேத சொல்லல்ல, சமஸ்கிருத சொல்லல்ல, ஐரோப்பிய மொழிகளும் இந்த சொல் இல்லை. ஆகையினாலே அந்த சொல்லுக்கு நீங்கள் விளக்கம் தருவீர்களா என்று கேட்டார்கள். அந்த வரி சொல்லுங்கள் என்று கேட்டேன். அக்னிம் ஈழே புரோஹிதம். அக்னிம் என்றால் சூரியன், புரோஹிதம் என்றால் வணங்குதல். வடநாடு, நடுநாடு, தென்னகம் ஆகிய மூன்று பகுதியில் உள்ள பிராமணர்கள் வேதம் ஓதும்போது அந்த ஈழே என்ற சொல்லை மூன்று வகையாக சொல்லுகிறார் என்று சொன்னார். அக்னிம் ஈழே புரோஹிதம் என்றும், அக்னிம் ஈழே புரோஹிதம் என்றும், அக்னியும் ஈழே புரோஹிதம் என்றும் மூன்று வகை இருப்பதை நான் காண்கின்றேன். இதில் எந்த சொல்லாவது உங்கள் தமிழோடு பொருந்திருக்கிறதா என்று கேட்டேன். ஐயா, அந்த மூன்றுமே தமிழ்தான். ஈழே ஈழம் என்பது கிழக்கை குறித்த சொல். சில பேர் அதை பேச்சு திரிவாலே ஈழம் என்பதை ஈழே என்பார்கள். கோழி என்பதை தெலுங்கர்கள் கோடி என்பார்கள். அதுபோல ழா டாயிற்று. அக்னிம் ஈழே புரோகிதம் என்றாலும், அந்த ழா லாவாகி அக்னிம் ஈழே புரோகிதம் என்றாலும், அக்னிம் ஈழே புரோகிதம் என்றால் ஒன்றுதான். ஈழம் என்பது தான் முதன்மையான சொல் என்று சொன்னேன். எனவே ரிக்வேதத்திலேயே இந்த ஈழம் என்ற சொல் கிழக்கு என்ற பொருளிலே குடியேறியிருப்பதனாலே ஈழத்தின் தொன்மையும், அங்கு தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் என்பதும், ஈழம் என்பது தனித்தமிழ் சொல்லாக இருப்பதனாலே அந்த நாடு முழுவதும் தமிழர்களின் நாடாக இருந்தது என்பதும் நமக்கு தெரிகிறது.